கன்னியாகுமரி மாவட்ட முட்டம் கடைவரம்பு கால்வாயில் உள்ள செடி மரங்களை அகற்றி தண்ணீர் செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் முட்டம் கடைவரம்பு கால்வாய் வரை செல்ல நடவடிக்கை எடுக்கக் கோரி குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கசிவன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். தண்ணீர் செல்லும் கால்வாய்களில் எந்தவொரு ஆக்கிரமிப்புகளையும் அகற்றாமலும் சுத்தம் செய்யாமலும் இருப்பதால் செடி மற்றும் மரங்கள் வளர்ந்திருப்பதால் தண்ணீர் செல்ல வழியின்றி உள்ளதால் முட்டம் கடைவரம்பு கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்ற உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. 3 மாதங்களுக்குள் கால்வாயில் உள்ள செடி மரங்களை அகற்றி முட்டம் கால்வாய் வரை தண்ணீர் செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என கோதையாறு வடிநில நிர்வாக பொறியாளருக்கு உத்தரவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.